இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றான்ல, வாகனங்கள் வாங்குறத இன்சூரன்ஸ் பண்ணணும். வாகனத்துல இன்சூரன்ஸ்னா என்ன? வாகனத்துல பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. என்ன இன்சூரன்ஸ் இருக்கு? வாகனம் ஓட்டிட்டு போறீங்களா, முதல்ல வாகனத்துக்கு டேமேஜ் வரும், வாகனத்துக்கு டேமேஜ் வரும், வாகனத்தில் ஓட்டுற நமக்கு டேமேஜ் வரும். நான் ஓட்டிட்டு போனால் எனக்கு டேமேஜ் வரும், வாகனத்தில் போகிறோம் இல்லையா நமக்கு டேமேஜ் வரும், நம்மனால அடுத்தவனுக்கு டேமேஜ் வரும். நம்ம போய் ஒருத்த மேலே ஏற்றிட்டோம்னா வாகனத்தினால மூணு விதமான நஷ்டங்கள் வரும். இப்போ வந்து நீங்கள் வண்டியில் போய் ஒருத்தனை காயப்படுத்தி காலை முடிச்சு விட்டிய, அது ஆளையே காலி பண்ணிட்டிய, காலி பண்ணிட்டா இஸ்லாமிய சட்டப்படியே நீங்கள் அவனுக்கு நஷ்டம் கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய சட்டப்படி ஒருத்தனை தவறுதலாக, இது வேணும்னு கொலையில் வராது, இது இது கொலையில் வராது, இதுக்கு தூக்கு தண்டனை தரமாட்டாங்க. இது தவறுதலாக கொலை செய்வதில் வரும். தவறுதலாக கொலை செய்தோமையானால் அதுக்கு தியத்துன் முசல்லமத்தும் இல்லை அகலிகி, அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறான், அது ஒரு கடமை ஆக்கியிருக்கிறான். நம்ம ஒரு ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த அவன் குடும்பம் எப்படி வாழும், அந்த உயிருக்கு விலை வச்சு அவனுடைய எத்தனை வயசுக்காரன், எவ்வளோ நாளைக்கு வாழும், அவனுடைய தேவை என்ன இருக்குது, அவன் குடும்பத்தார் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுப்பில் நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமா சேர்ந்து ஒரு பணத்தை போட்டு அந்த குடும்பத்துக்கு அது மாதிரி கொடுத்தாகணும். நஷ்ட ஈடு வாங்கி கொடுப்பாங்க. தவறுதலாக ஒருத்தனை கொண்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்குது, மார்க்கத்தில் நஷ்ட ஈடு இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு ஆள் அடிச்சு விட்டோம்னு வைங்க, இப்போ நஷ்ட ஈடு கொடுனா எங்கேருந்து கொடுக்குறது, கொடுக்க இயலுமா? ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போவான், ஓனராக கூட இருக்க மாட்டான். இவன் டிரைவர் ஓடி போய் அடிச்சிருந்தான் தான் ஆளை காலி பண்ணிவிட்டான்னு சொன்னால் அப்போ எங்கேருந்து அவனுக்கு நஷ்ட ஆள், அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா இல்லையா? அந்த நஷ்ட ஈடு கொடுக்க முடியாமல் நம்ம தடுமாறும் பொழுது அப்போ அரசாங்கத்துக்கு அதை கொடுக்க இயலாது. நீங்களும் கொடுக்க முடியாத வசதி இருந்தால் கொடுத்துருவீங்க, கொடுக்க இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உயிருக்கு என்ன கொஸ்டின் இல்லாமல் நிற்கிது, கொண்டு விடுமா இல்லையா? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த இன்சூரன்ஸ் அங்கே வந்து நுழையுது. கூட்டாக பொறுப்பேற்றுக்குருவோம், ஒரு ஆளுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, நீனு ஒருத்தனை அடிக்கலாம், நானும் அடிக்கலாம், யார் வேண்டாம் அடிச்சிடலாம், நான் அடித்தா நீ பத்து பேருக்கு உதவி செய்யி, நீ அடித்தா நாங்கள் பத்து பேரும் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடி எதாவது இன்சூரன்ஸுங்கிறது. அவன் என்ன செய்கிறான், நீ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் கட்டிக்கிட்டேன்னு சொன்னால் வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒருவா நீங்கள் அதுக்கு ரிட்டர்ன் கிடையாது. இந்த காருக்கு நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஒரு வருஷம் ஆச்சு அந்த வட்டியை போட்டு அசலையும் வாங்கிக்கிறங்க, வட்டியும் வாங்கிக்கிறங்கன்னு தரமாட்டான். அது கட்டணும், ஒன்ஸ் கட்டினா அது முடிஞ்சு வச்சுக்காத, ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் மறு வருஷம் மறா கட்டணும். அந்த ஒவ்வொரு வருஷம் கட்டினதை கூட்டி வச்சுக்கிட்டு இப்போ பத்து வருஷம் நான் இன்சூரன்ஸ் கட்டிடுவேன், அதெல்லாம் தாங்கன தருவானா? வாகனத்துக்கு நீ இன்சூரன்ஸ் கட்டுறீங்களா, ரிட்டர்ன் கிடைக்குமா? வாகனத்துக்குரிய இன்சூரன்ஸில் என்ன கிடைக்காது, ரிட்டர்ன் திருப்பி தர்ற விளையாட்டு கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம வாகனத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான், இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு தொகையை பிடிக்கிறான். இந்த 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 வகைக்கு இது, தேர்ட் பார்ட்டிக்கு உழவு, வண்டிக்கு உழவு, இந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கு என்ன செய்கிறான், நம்மள்ட்ட அந்த இன்சூரன்ஸ் போட்டிருந்தோமையானால் அந்த போட்டவனால் ஒருத்தன் அடிபட்டுட்டானே ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அவனுடைய வயசு அவனுடைய இது மற்ற எல்லாத்தையும் கவனித்து என்ன செய்யறான், அந்த கம்பெனியை யார் இன்சூரன்ஸ் போடுறான் அந்த கம்பெனிக்காரனை கொடுத்துட்றான். ஒரு ஆளையும் நம்ம அடிக்காமல் ஒழுங்காக விபத்து இல்லாமல் ஓட்டிட்டோன்னு வைங்க, அப்போ என்ன எடுத்துக்கிறான், அவன் அந்த ரூபா அவன் வச்சுக்கிறான். நம்ம ஒரு பத்தாயிரம் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறோம், 4000 இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம் வருஷத்துக்கு, யாரையும் நம்ம அடிக்கலை, நம்ம வண்டிக்கு சேதமும் ஆகலை, நமக்கும் ஒன்றும் ஆகலை, அந்த ரூபாயை தாண்டு கேட்கலுமா, ஒன்று ஆவாட்டி போடா சலாமத்தை பச்சு போய்கிட்டுறா அப்படின்ருவான். ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஓண்ட வாங்கின பத்து ரூபா, ஏண்ட வாங்கின பத்து ரூபா, அவன்ட்ட வாங்கின பத்து ரூபாலாம் போட்டு அங்கே ஒன்று செலவு பண்ணுறான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பொறுப்பாக ஒரு அம்சம் இருக்கே தவிர இதில் வந்து வட்டி ஏதாவது இருக்கானா இல்லை.